திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். பொன்னேரி அடுத்த சோழவரம் அருகே உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் 200க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வந்தன. இந்த நிலையில் இவை நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் தனிநபர் ஒருவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து கனமழையையும் பொருட்படுத்தாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளை இடித்து அகற்றினர். இதைத் தொடர்ந்து கடைகள் இருந்த பொருட்களை எடுப்பதற்கு கூட அவகாசம் அளிக்காமல் கடையை இடித்து விட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். ஆனால் நோட்டீஸ் வழங்கி கால அவகாசம் அளித்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் இந்த பணிகளை மேற்கொள்வதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்.